நடிகர் விஜயகாந்தனுடைய கடைசி இறுதி அஞ்சலியில் குவிந்திருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழகமே கண்ணீர் சிந்திருக்குன்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட நேரத்தில் அடுத்ததாக விஜயகாந்துக்கு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு அந்த குடும்பத்தினர் வைக்கக்கூடிய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிட்டு எந்த இடத்துல மணிமண்டபம் கட்ட போகிறாங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்விகள் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயுமே சிலைகள் அமைக்கப்படும் அப்படிங்கிற சுதீஷ் அவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் இருக்கக்கூடிய தேமுதிகவினர் செய்ய போகிறாங்களா, இல்லை பொதுமக்களே சேர்ந்து அந்த முயற்சியை முன்னெடுக்க போகிறாங்களா, இப்படி இருவேறு கேள்விகளுக்கான பதிலும் விஜயகாந்தை முதுகில் குத்தியவர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். விஜயகாந்த் மறைந்து விட்டார் அப்படிங்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. குறிப்பாக தேமுதிகவினர் இதற்காக ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தும் வண்டி பிடிச்சிக்கிட்டு கிளம்பி வந்தாங்க. சொந்த காசை போட்டு கட்ட ஒட்டு வைக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னுடைய சொந்த ஊர்லேயே கூட நடந்தது. இதெல்லாத்தையும் நான் கண்கூடியாக பார்த்தேன். இதை தாண்டி விஜயகாந்த் இறந்துட்டாருங்கிற செய்தியை கேட்ட உடனே விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கிளை செயலாளர் விஜயகுமார் அப்படிங்கிற நபர் டக்குன்னு நெஞ்ச பிடிச்சிட்டு உக்காந்துட்டார். என்னையாச்சு உனக்கு அப்படின்னு மனைவி கேட்கும்போது, தலைவன் செத்து போயிட்டான், என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நெஞ்ச பிடிச்சிட்டு உக்காந்தவரை உடனே ஆம்புலன்ஸ் புக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு டாக்டர்னு சொல்லும்போது பல்ஸை பிடிச்சி பார்த்தவர், நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும், அவர் மாரடைப்பு காரணமாக இறந்துட்டார் அப்படின்னு. நல்லா பேசிக்கிட்டு இருந்த மனுஷன், நல்லா உடல்நிலை நல்லா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கே அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக அது இருக்குது அப்படிங்கும்போது விஜயகாந்த் மீது அந்த நபர் எவ்வளவு பாசம் வச்சிருப்பார் அப்படிங்கிறத மக்களாகி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தன்னுடைய சொந்த தாய் இறந்தப்போ மாரடைப்பு வரல, தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்காலத்தை நினச்சி அவர் தேம்பி அழலை. மாறாக தன்னுடைய தலைவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு மனுஷன் இறந்து போயிருக்காருன்னா அந்த விஜயகாந்த்ங்கிற மனிதர் வந்து ஒரு தனி மனிதனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய சீட்டு போட்டு உட்கார்ந்துருப்பாருங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ரமணா படத்தில் வரக்கூடிய டயலாக் தான். ஒரு அம்மா வந்து அழுதான்னா அந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு அர்த்தம், தன்னுடைய குழந்தைங்க அழுது அப்படின்னா அவன் நல்ல அப்பான்னு அழுத்த அர்த்தம். அது மட்டும் கிடையாது, அவன் சுற்றி இருக்கக்கூடிய அவனுடைய சகோதர சகோதரிகள்லாம் அழுதாங்கன்னா அவன் ஒரு நல்ல அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்திருக்கான்னு அர்த்தம். அவனுடைய குடும்பமே அழுதுச்சு அப்படின்னா அவன் இந்த சொசைட்டிக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் ஏதோ நல்லது செஞ்சுருக்கான்னு அர்த்தம். நீ சாக போகிறன்னு தெரிஞ்ச உடனே நீ செத்து போயினதுக்கு பிறகு இந்த நாடே அழுகுதப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது இன்னைக்கு பெரிய அளவில் நிஜமாயிருக்கு. கூடிய கூட்டத்தை பார்த்துவிட்டு MK ஸ்டாலின் அவர்கள் வரலை. கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாகவே கூடுவதற்கு முன்னதாகவே சாலிகிராம வீட்டில் போய் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தார். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 3 முறை எங்கள் தேமுதிக அலுவலகத்துக்கும் வந்திருந்தார். ஃபஸ்ட்டு அதற்கு பிறகு தீவுத்திடலுக்கு போனார். அதற்கு பிறகு மீண்டும் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு தேமுதிக அலுவலகத்துக்கே வந்திருந்தார். இப்படி திமுக மட்டுமல்ல எல்லா கட்சியினருமே விஜயகாந்த் மீது பாசம் வைத்து அவருடைய இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிட்ட நிகழ்வு. தமாக GK வாசன் தொடங்கி வைகோலிருந்து எடப்பாடி பழனிசாமியில் இருந்து சீமான் தொடங்கி இப்படி எல்லாருமே வந்திருந்தாங்க. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. விஜயகாந்துக்கு கடைசியில் வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அதற்கு பிறகு நீரிழிவு நோய், தைராய்டு, இப்படி எல்லாமே சேர்ந்துக்கிட்டு அவரை தொந்தரவு பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் 2013 காட்டுப்பாக்கத்தில் அவர் வாங்கிய இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த காட்டுப்பாக்கம்ங்கிற ஏரியா புதுசாக வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வீடு இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது. ஒரு வீடும் அந்த நிலமும் வந்து பெரிய அளவிலான ஒரு பிரச்சனைகளை அந்த குடும்பத்தினுடைய தலைவனுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் அந்த கட்டடம் கட்டுற ஆரம்பித்ததுலேருந்தே விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் அந்த கட்டடத்தை கட்டுறதை தவிர்த்துருக்கலாம்.
அந்த கட்டடம் கடைசி 90% முடியும் போது கடைசியாக பால் காய்ச்சினதற்கு பிறகு தான் விஜயகாந்த் அடுத்த 2-3 நாட்களில் இறந்தே போயிட்டார். இப்படி ஒரு வீடு வந்து காவு வாங்கியது விஜயகாந்தினுடைய ஆயுசையும் சேர்த்து அப்படிங்கிறது தான் இங்கே மக்களால், அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் பெரிய அளவில் இந்த மாதிரியான நம்பிக்கைகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த நம்பிக்கைகளில் ஒன்றாகவும் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. வீடு வந்து சரியில்லாத வீடு, அந்த வீட்டுக்குள்ளே விஜயகாந்த் போகணும் அப்படின்னு நினச்சாருங்கிறதுலாம் சும்மா தான். ஏன்னா அவர் சாலிகிராமத்தில் நல்ல நிலையில் தான் இருந்தார். அவரை போய் வந்து அந்த வீட்டுக்கு போய் குடிபுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கட்டி அந்த வீட்டின் மீது இவர்களுக்கு குடும்பத்தினருக்கு இருந்த அளவு கடந்த ஆசையால் ஒரு உயிரை பலி கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு பேசக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஒரு பீரியடில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை குற்றம் சொல்லிய நபர்கள் இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் மாதிரி வருமா அப்படின்னு சோசியல் மீடியாவில் பேச தொடங்கியிருக்காங்க. காரணம் என்னென்னா, அதற்கு பிறகு அவங்க கொடுத்த பேட்டிகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க. பார்த்திபன் அவர்கள் பேசிய விடயத்தையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. பார்த்திபன் அவர்கள் சொன்ன விஷயம், அந்த அம்மா தான் அவங்கள கடைசி வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள். அதை தாண்டி வந்து கட்சி அரசியல்னு சொல்லிட்டு இருக்கும்போது சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ யாரும் கைப்பற்றிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரேமலதா விஜயகாந்த் எடுத்த முயற்சி தான் இது. கடைசி நேரத்தில் விஜயகாந்தை காட்சி பொருளாக்கியது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதற்கு பிறகு வந்து அரசியல் ரீதியாக திமுகவை மைனாரிட்டி அப்படின்னு சொல்ல வச்ச விஜயகாந்துக்கு கடைசியில் மெஜாரிட்டியாக நிறையா பேர் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததே திமுக தான். குடும்பத்தினர் வந்து மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கடைசியில் சமாதி அடையக்கூடிய நிலையில் அந்த இடத்துல வந்து வச்சு அவரை சாமியாகவே வச்சு கும்பிடுற அளவுக்கு வந்து விஜயகாந்த் குடும்பத்தினர் முயற்சி செஞ்சு தான் தேமுதிக அலுவலகத்திலேயே புதைக்கணும்னு சொன்னாங்க. தமிழ் மீது தீராத காதல் கொண்டவர் விஜயகாந்த். அதனால தான் தன்னுடைய இறந்து போனதற்கு பிறகு அந்த குடும்பம் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? தேவாரமும் திருவாசகமும் பாடி இறுதி அஞ்சலி செலுத்துங்க. தமிழை தவிர வேறு எந்த மொழியிலும் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடாது. அவர் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர். ஆனால் அவருக்கு அவர் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக அந்த சமூகத்தினர் செய்யக்கூடிய சடங்குகளை செய்தார்கள் அப்படிங்கிறத தாண்டி தமிழ் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய பற்றின் காரணமாக தமிழ் மொழியிலேயே அவருக்கான இறுதிச் சடங்கு செய்யப்பட்டது. இது தமிழை அவர் சுமந்ததால் தமிழுக்கு பெருமை, தமிழனை பெற்றெடுத்ததால் அந்த தமிழ் அன்னைக்கு பெருமை அப்படிங்கிறது தான். ஊருக்கெல்லாம் சோறு போட்ட மகராசன் ஊரை விட்டே போயிட்டான். ஆனால் அவன் சோறு போட்ட அந்த வயிறு இன்னமும் உசுரோடு தான் இருக்குது. அப்படி கோடிக்கடைக்கான வயிறுக்குள்ளேயும் அந்த வயிறு நிரம்பியதற்கு பிறகு அந்த நெஞ்சங்கள் நிறைந்திருக்குமே, அந்த நெஞ்சமும் சொல்லிக்கிட்டே இருக்கும் விஜயகாந்தினுடைய பேரை, ஐயா நீ வாழ்க அப்படிங்கிற வார்த்தையை. நான் படிக்கிறல ஒழுங்கு, எனக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் நான் படிக்கலைங்கிறது என்னுடைய திமிரு. ஆனால் படிக்காதவன் நிறையா பேர் நாட்டில் இருக்கான், அவன் எல்லாமே படிக்கிறதுக்கான வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற முழு முதற் கொள்கையாக எடுத்து, உங்களுக்கெல்லாம் காமராஜரை தெரியும், நேருவை தெரியும், காந்தியடிகளை தெரியும், பெரிய பெரிய தலைவர்களுடைய பெயர்களாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து வரைஞ்ச விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த தலைவனை நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் ஜோக்கராக தான் பார்த்தோம். இந்த சோஷியல் மீடியா அவரை ஜோக்கராக காமிச்சுடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த எது சொன்னாலும் எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய மனோபாவம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட அதிகமாகிடுச்சு. அந்த அடிப்படையில் விஜயகாந்த் வந்து கிரிட்டிசிசம் செய்யப்படக்கூடிய ஒரு நபராகவே மாறி போயிருந்தால், ட்ரோல் செய்யப்படக்கூடிய மெட்டீரியலாக மாறி போயிருந்தார். வடிவேலு மாதிரியான நபர்கள்லாம் கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் கேலி குத்தாக்கப்பட்டார். ஆனால் எதை பற்றியும் அவர் கண்டுக்கவே இல்லை. பத்திரிகையாளர்களை தவிர்த்தார். பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு கீழே, ஒவ்வொரு அரசியல் கட்சியினருக்கு கீழே தான் இருக்காங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. அது அந்த உண்மையை முத முதல்ல போட்டு உடைச்சவர் விஜயகாந்த் தான். அன்னைக்கு தேதிக்கு பத்திரிகையாளர்கள்லாம் கோபப்பட்டாங்க, இவர் பத்திரிகையாளர்களை இப்படி தரக்குறைவாக பேசியது சரியா, நீ எந்த டிவி அப்படின்னு கேள்வி கேட்கறது உண்மைதானே. நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதற்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் பின்புலம் இருக்கத்தானே செய்கிறது. இந்த கேள்வியை அன்னைக்கே கேட்டு பத்திரிகையாளர்களுடைய முகத்திரைகளை கிழிச்சவர் தான் விஜயகாந்த். அப்படிப்பட்ட நபர் வந்து விஜய் மீது அவ்வளவு பாசம் வச்சுருந்தார். விஜய் நேரடியாக வந்து பார்க்க வந்தப்போ கூட
வேண்டான அந்த குடும்பம் தவிர்த்ததாக சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, விஜய் வந்து அவருடைய விஜயகாந்தனுடைய மகன் படத்தில் நடிக்க போகும்போது விஜயும் விஜயகாந்தும் அவர்களும் பிரேமலதா அவர்களும் விஜயனுடைய வீட்டுக்கு நேரடியாக போய், நிலாங்கரையினுடைய வீட்டில் நேரடியாக போய் பையனோட முதல் படம் நீ வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் கேட்டதாகவும், அதற்கு விஜய் வந்து கால்ஷூட் பிரச்சனை இருந்ததுனால வர முடியலனே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சதாகவும், ரெண்டு பேருக்கு இடையில பரஸ்பரமாக அந்த விஷயம் முடிஞ்சதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அது குடும்பத்தினர் மத்தியில் போய் நேரடியாக கேட்டும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரேங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு பெரிதாக ஆக்கப்பட்டது. அதற்கு பிறகு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வரும்போதும் கூட விஜய் நேரடியாக வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சப்போ கூட விஜயகாந்தனுடைய குடும்பத்தினர் அதற்கு சம்மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, திரையுலகினர் எல்லாரும் வந்துடுவாங்க, அப்போ பெரிய சங்கடமாகவும் சிகிச்சையும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதுனால. ஆனால் இதை மீடியாக்கள் வேறு மாதிரி பகிர்ந்ததுனால விஜய் மீது சில தொண்டர்கள் இரவு நேரத்தில் செருப்பை எடுத்து தூக்கி போட்ட நிகழ்வுகள் அரங்கேறிச்சு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, இது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு நல்ல மனிதர் விஜயும், விஜயகாந்த் மாதிரியே வந்து நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர். விஜயகாந்தனுடைய இறுதி அஞ்சலியில் அந்த ஒரு 30 செகண்ட் வந்து கண்ணை வந்து மாற்றாமல், கண்ணை வேறு பக்கம் கூட திருப்ப முடியாத அளவுக்கு விஜயினுடைய ஃபோக்கஸ் விஜயகாந்தனுடைய உடல் பக்கம் இருந்ததை நம்ம எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சுது. அப்படிப்பட்ட நபர் வந்து விஜயகாந்த் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிந்த நிகழ்வு தான். அதற்கு பிறகு அடுத்த நாளே வந்து விஜயகாந்த் செய்த அந்த ஒப்பற்ற தொண்டினை ஆற்றுவதற்காக தூத்துக்குடி பக்கம் போய் அந்த மக்களுக்கு உதவி செய்ய கிளம்பிட்டார் நடிகர் விஜய். தன்னை செருப்பால் அடித்தவனுக்கு கூட பெரியார் மாதிரி இன்னொரு செருப்பையும் சேர்த்து போடுறா அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார் நடிகர் விஜய். இதை தாண்டி கோயம்பேடு வளைவு சந்திப்பு அப்படிங்கிறது இனிமே விஜயகாந்தனுடைய பெயரால் அழைக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இனிமே கோயம்பேடு சாலைங்கிறது விஜயகாந்த் அவர்களுடைய சாலை அப்படின்னு அறிவிக்கப்படும். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாலைகளை அன்போடு அழைக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது அந்த குடும்பத்தினருக்கு சற்று ஆறுதல். அதற்கு பிறகு சுதீஷ் அவர்கள் கொடுத்த பேட்டியில் கூட அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் விஜயகாந்துக்கு சிலை அமைக்கப்படும் தேமுதிகவின் சார்பாக அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க. மக்களே முன்னெடுத்து ஆங்காங்கே சிலைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இவர்களுடைய வரிசையில் அளவுக்கு அதிகமான சிலைகள் விஜயகாந்தினுடைய சிலைகளும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்னொரு புறம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிலைகளை தாண்டி விஜயகாந்துக்கு எந்த இடத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி, இந்த கேள்விக்கான பதிலை அரசுக்கிட்ட நிறையா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணி கொடுத்துருக்காரு. மெரினா பீச் பக்கம் வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி, எப்படி இந்த கண்ணகி சிலை வரிசைகளில் அந்த இடத்துல ஒரு சிலை வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் ஒன்று முன்னாடி வச்சுருக்காங்க. தேமுதிக அலுவலகத்திற்கு முன்னாடியே இருக்கக்கூடிய கோயம்பேடு வளாகத்தில் ஒரு இடத்துல விஜயகாந்துக்கான மணிமண்டபம் கட்ட முடியுமா அப்படிங்கிற ஆலோசனையும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக தாம்பரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பெருங்குளத்தூர் ஜாயின்ல வந்து அந்த இடத்துல ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கான முயற்சிகளும் பெட்டிஷனாக வந்து வச்சுருக்காங்க. இந்த 3 பெட்டிஷனில் எந்த இடத்த தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அரசு சைடில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான, ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட அந்த ப்ரொஃபைலை வந்து இந்த இடத்துல வச்சா சரியாக வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து அரசு என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்னு தான். ஏன்னா சிவாஜி அவர்களுக்கு சிலை வைத்த போது அந்த பீச்சில் ரோட்டுக்கு நடுவில் சிலை வச்சதுனால பெரிய அளவிலான பிரச்சனைகள் வந்தது. அதற்கு பிறகு அந்த இடத்துலேருந்து அது மாற்றப்பட்டது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் கிராஸ் பண்ணி போகும்போது விஜயகாந்த் சிவாஜியினுடைய சிலையை பார்த்து விட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்ததுனால அந்த சிலையே மாற்றினாங்க. செக்ரட்டேரியட் போகும்போது அந்த சிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மாற்றினாங்க. ஸோ அது மாதிரி ஃபியூச்சரில் எதுவும் வந்து பல்வேறு திட்டங்களுக்கும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மனம் நோகாத இடத்துல ஒரு மணிமண்டபம் அமைக்கணும் அப்படிங்கிற பெரும் கோரிக்கையை அந்த குடும்பம் வச்சுருக்காங்க. அது கூடிய விரைவில் தமிழ்நாடு அரசால் நிச்சயமாக ஒரு நல்ல இடம் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத நம்பலாம்.
பாஜகவினர் தொடர்ந்து வந்து வித்தியாசமான கோரிக்கைகள் சிலது வைக்கிறாங்க. அதை புறந்தள்ளிவிட்டு தமிழக அரசு சிறப்பான ஒரு நல்லதொரு முடிவை தனது அண்ணனுக்காகவும் தனது நண்பனுக்காகவும் மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் அப்படிங்கிறத மனதார நம்புவோம். போயிட்டு வாங்க விஜயகாந்த், ஆனால் நீங்கள் ஏற்படுத்தி விட்டு போன தாக்கம் வந்து இன்னமும் எங்களுடைய இதயங்களில் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. கடைவிரித்தேன் கொள்வாரில்லை கட்டிக்கொண்டேன் அப்படின்னு சொன்ன நபர் யாருங்கிறத நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நான் இந்த மக்களுக்காக சேவையாற்ற வந்தேன், இந்த மக்கள் வந்து எனக்கு சில இடங்களை மட்டும் கொடுத்தார்கள், கொடுத்த இடத்தில் சிறப்பாக பணியாற்றினேன், மீண்டும் வருகிறேன், விஜயகாந்தனாக வருவனா என்று தெரியாது, ஆனால் வேறொரு நபராக மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன் அப்படிங்கிறது தான் விஜயகாந்தனுடைய கடைசி குரலாக இருந்திருக்க முடியும் இல்லையா. அதனால் விஜயகாந்த் எங்கேயும் போல மீண்டும் வருவார். எங்கெங்கெல்லாம் வந்து மக்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல நீங்கள் சோறு போடுறீங்களோ நீங்களும் விஜயகாந்த் தான். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.